அடுப்பு ரெடி அடுப்பு ரெடி இனிமே நம்ம வந்து சம்சா ரெடி பண்ண வேண்டியதுதான் ஓகேவா ஓகே தண்ணி நல்லா ஊத்திக்குவோம் ஆ ஊத்திக்குவோம் என்ன அதெல்லாம் போடுறா காய்கறி அலசிப்போம் காய்கறி நல்லா அலசுங்க நல்லா அலசுறாப்ல இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி நிக்கும் போது மட்டும் சொல்லுவாப்ல அதை போடு இதை போடுன்னு இப்ப நல்லா போடட்டும் போடுவண்டி வெங்காயம் எடுத்து வெட்டிப்போம் நல்லா வெட்டுறீங்களே சொன்னோடனே பறக்கு வெங்காயம் பையா இதோ சமாளிச்சுட்டாப்ல வேற வழி அடுத்த வெங்காயம் எடுத்து வெங்காயம் வெட்டுறாருன்னு பார்ப்போம் பீன்ஸ் வெட்டிப்போம் என்னையா நீங்க சொல்றீங்க அப்புறம் நான் சொல்லக்கூடாதா நல்லா வெட்டுறீங்க கேரட் பொளந்துக்குவோம் பொளந்து அப்புறம் வெட்டிப்போம் இருங்க நல்லா கோடு போடுங்க முதுகுல போடுங்க ஃபர்ஸ்ட் கோடு முதுகுல குத்த கூடாதே கேரட் இப்போ மெடுசா அப்படி வெட்டிப்போம் எப்படி சூப்பரா இருக்கு அள்ளி வெட்டிப்போம் என்ன சட்டிய அடுப்புல வச்சுக்கோ போய் வையா பா அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிக்க போறோம் கோதுமை மாவை போட்டுப்போம் ஓ போடியா என்ன எங்கயா என்ன கடனே இந்த என்ன சூடாயிட்டு இருக்கு பாருங்க இந்த எடுத்துட்டு வரேன் ஆ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுட வச்ச எண்ணெயே இந்த மைதா மாவுல ஊத்திப்போம் இது மைதா மாவா கோதுமையா ஆ அதான் எது எது சொன்னேன் எல்லாரும் இந்த மாவுல செய்வாங்க எல்லாம் கோதுமை மாவுல தான் செய்வாங்க சி மைதா மாவுல தான் செய்வாங்க நம்ம கோதுமை மாவுல செய்றோம் அதான் டிஃபரண்டா செய்றோம் அதுக்கு அதான் இப்படி சொன்னேன் எண்ணெயை ஊத்தி பாஞ்சிட்டீங்கன்னா பொட்டாம நல்லா வரும் அப்புறம் அப்புறம் போய் அடுப்புல அதை வைங்க வேற கதையை அப்புறம் சொல்றேன் போட்டுக்குவோம் அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஊத்திக்குவோம் வேற என்ன சொல்றேன் அவர்ட்ட அந்த டிபார்ட்மெண்ட் விட்டாச்சு இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் அடுப்பு தான் பாக்கியெல்லாம் அவர் தான் நீ பண்ண போறாரு நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கலாம் மறுபடியும் எண்ணெய் ஊத்திக்குவோம் எதுக்கு அது அது வந்து இந்த இதெல்லாம் மசாலா செய்ய அதான் அதான் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தை போட்டுக்குவோம் இன்னும் கொஞ்சம் ஊத்திங்க ஊத்திக்கிட்டு நல்லா சப்பாத்திக்கு பிசைற மாதிரி பிசைங்க இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டுக்குவோம் அடுத்தது பீன்ஸையும் போட்டுக்குவோம் இப்ப இது எல்லாத்தையும் கிண்டிப்போம் இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் உப்பா போட்டுக்குவோம் போடியா போடியா எவ்வளவு நான் கிண்டுறது கிண்டியா 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 வர இந்த என்ன ஆடுது பயமா இருக்கு மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் தான் போடணுமா ஆமா கிண்டியா 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 சரி இன்னும் கொஞ்சம் போட்டுவோம் ஏன் ஏன் யோசிச்சு யோசிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா என்ன எந்த ஆட்டம் ஆடுது அதான் தெரியல சரி அந்த கொத்தமல்லியை போட்டுங்க கொத்தமல்லியா கொத்தமல்லியை போட்டாச்சு மசாலா ரெடி என்னடா இந்த ஆட்டம் ஆடுது சரி இதை இறக்கிக்குவோம் என்ன இத பங்கு பிரிச்சிருவோம் அது எதுக்கு அது இத வச்சு தான் ஏன் சமோசா பண்ணனும் எண்ணெய் அடி கேக்குற எனக்கு தெரியாது இதான் தீபாவளி பேசலையா
தீபாவளி ஸ்பெஷல் வேற சொல்றேன். இது தீபாவளிக்கு பண்ணிக்கலாம் ஏதையும். நான் பண்ணிரலாம். எல்லாரே பண்ண சொல்லுங்க. நீ சொல்றதே நான் சொல்லிட்டேன். எல்லாரே பண்ணுங்க பா தீபாவளிக்கு இத பண்ணி பார்த்துக்கலாம். ஆ அவுட். மாடி வந்து. இப்போ உருட்டிக்குவோம். மக்கள் நம்ம வந்து. வாவ் சூப்பர் நல்லா உருட்டுறீங்களே. நீங்க உருட்டுறீங்களா? நான் உருட்டல. நான் அடுப்பு அடுப்பறிச்சிட்டு இருக்கேன் பானா. நீ விடி விடி அடுப்பறிவி. இதுக்கு வந்து ரொம்ப எல்லாம் பவுடர் போட கூடாது. ஆ சொல்லுங்க ரொம்ப எல்லாம் பவுடர் போட கூடாதுங்க. ஆ அப்ப கிஞ்சி இதல ஒட்டனா மட்டும் தான் போடணும். இல்லனா அப்புறம் ஒழுங்கா வராது. ரொம்பவும் பவுடர் போட கூடாது. இதல ஒட்டனா மட்டும் தான் போட்டுக்கணும். ஆ ஓகே. அடுத்து செப்பு சொல்லுங்க. ஐலசா ஐலசா இழுத்துபடி ஐலசா. இப்போ வந்து தோசைகள்ல வச்சுக்குமா சொல்லுங்க. என்ன கேக்குறா? இல்ல தோசைகள்ல வச்சாச்சு. தோசைல என்ன எப்படி இருக்கு? ஒரு சைடு இதா இருக்கு அது பாத்துக்கலாம். ஆ அச்சகன். ஆ சரி நீங்க அத போய் அடுப்புல போடுங்க. அத போய் அடுப்புல போடுறேன். இப்போ வந்து இத வந்து இதல போட்டுக்குவையா? கையால எடுத்துறான். தூக்கி உள்ள விட்டுட்டவே. தூக்கி உள்ள விட்டுட்ட. இன்னும் எடுத்துறேன். நல்லா திருப்பி ஆச்சுங்க. ரெண்டு வாட்டி திருப்பி போட்டுட்டாங்க. எடுத்து போட்டுவான். நல்லா சுடுதுங்க கல். என்னால மட்டும்தான் அதே மாதிரி பண்ண முடியும். ஏ இதுல ஏன்டா நெருப்படுத்த வைக்கிறா? என்ன போக வருது? இதை அடைச்சிடும். நல்லா போயிருயா. எடுத்துருவோம். இது மாதிரி வெட்டிக்கணும்பா. அதே மாதிரி நல்லா வெட்டிக்கங்க. இது வந்து மைதா மாவை தண்ணியில் ஊற்றி பசையாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சு எங்கள் வச்சுக்கிட்டு இதில் வேணுங்கிற மசாலாவை உள்ள தள்ளுங்க. தள்ளிட்டு பசைய போட்டுங்க. பசைய போட்டுட்டு இதை மூடிக்கோங்க. அதை மூடியாச்சு. அது போதும். இந்த எண்ணெய் தட்டு என்ன பண்ணணும்ப்ப? அடுப்புலங்க அடுப்புலங்க அடுப்புலாம் அணைஞ்சு விட்ட. பசுனி என்ன அடுத்தது சம்சா போடுறதுக்காக எண்ணெயை ஊற்றிக்குவோம். சமப்பா சமப்பா மஜாப்பா மஜாப்பா. இதுதான் போன வீடியோலயே சொல்லியாச்சு. பசையை எடுத்து ஒட்டிக்கணும் அப்படி. ஆ அப்படி ஒட்டி அப்படி மடிச்சிருங்க. அது பசை தான். ம் என்ன வசம் சொல்லிடுங்க. அதை முன்னாடி சொல்லிட்டேங்க. ஓகே ஓகே. அமேசிங்காக இருக்குது பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பராக. எடுத்துக்கலாம். நீ கஷ்டப்பட்டு செஞ்ச சமோசா ரெடி ஆயிட்டு போல இருக்கே. ஆமாயா.
வாவ் சூப்பரா கொதிக்குதே சொல்லியா நீ ஏதாச்சும் சூப்பரா புரியுதே நான் ஒண்ணு தானே இந்த ஆள் ஒண்ணு சொல்றாரு ஓகேதான் அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டு ஒரு பிரண்டு பண்டி விடுவோம் அதானே பார்த்தேன் இது எல்லாரும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க இது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது என்னையா தீபாவளிக்காக அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதை பார்த்து கத்துக்கலாம் இதையும் நீங்கள் பண்ணி பாருங்க செமையாக இருக்கும் ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துகள் ஆ வா எடுத்துக்குவோம் ஓகே ஓகே எடுத்துங்க சமோசா ரெடி ஆனியன் சமோசா ரெடி ரெடி வா சாப்பிட்டு எப்படி இருக்குங்க ஓகே நான் சாப்பிட்டா ஆ சாப்பிடுங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்குப்பா ஆ சூப்பரா இருக்குப்பா உண்மைதான் செம்ம டேஸ்ட் அம்மா டேஸ்டா இருக்கியா அம்மா டேஸ்டா இருக்குல்ல அதுவும் நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் இந்த பாருங்க நான் சாப்பிட்டு வர சொல்றேன் சொல்லுங்க சாப்பிட்டு வரட்டு சொல்லுங்க எப்படியா இருக்கு அருமையா சமோசா உண்மையாவே செமையா இருந்தது செமையா இருந்ததுங்க எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்